இந்த கல்ஃப் கண்ட்ரிக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், மெடிக்கல் டெஸ்ட்டு மேண்டேட்ரி. அப்பா ஒரு வழியாக அலைய விட்டாங்க பயங்கரமாக. ஆக்சுவலாக மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு இவங்க சென்டர்லேயே வந்து எடுக்கணும் எல்லாமே. பிளட் டெஸ்ட்டு எக்ஸ்ரே மட்டும் எடுத்துட்டு எக்ஸ்ரேயில் ப்ராப்ளம்னா திருப்பி வந்து இது எடுக்க அனுப்பிட்டாங்க. எது ஸ்கேன் எடுக்க அனுப்பிட்டாங்க. நம்ம இந்த பாக்கெட் மைக்கை எல்லா இடத்துலையும் போட்டுட்ருக்கிறது வசதியாக இருக்குது. டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக சிடி ஸ்கேனுக்கு ஆழ்வார்பேட் வரைக்கும் போகணும். அங்கே ஒரு 1200, இவங்கக்கிட்ட ஒரு 5000. ஒர்ஸ்ட்டாக இருக்கு அதான். சரி என்ன பண்ணுறது, எடுக்கணும், விசா எடுக்கணும்னா பண்ணி தான் ஆகணும். இப்போது இந்த மெடிக்கல் டெஸ்ட்டில் சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு, மல்டி டிடெக்டர் சிடி ஸ்க்ரீனிங் ஆஃப் செஸ்ட்டு. ஆனால் எனக்கு வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி இது வந்து எனக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தா என்ன இருக்குது, எனக்கு சிடி ஸ்கேனில் எல்லாமே நார்மல் போட்டிருக்காங்களா, ட்ரக்கியா நார்மல். இங்கே பாருங்கள், 22-3 என் ஃபோட்டோ தான் இங்கே ஒட்டியிருக்கு. ஸோ நான் தான் அது எல்லாமே நார்மல் 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 போட்டிருக்கா. லங்ஸில் ப்ராங்கியா நார்மல். ப்ளூரல் ஸ்பேஸ் திக்கனிங் இஸ் இன் போத் பேஸ்ன்னு போட்டிருக்கு. இம்ப்ரெஷன் ப்ளூரியல் திக்கனிங் இன் போத் பேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி எனக்கு வந்து மெடிக்கல் வந்து அன்ஃபிட்டுன்னு வரும். ஆனால் எல்லாமே எனக்கு நார்மல், லங்ஸு பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு எல்லாமே எனக்கு நார்மலாக வந்துருச்சு. ஆனால் சின்னதாக வந்து அந்த ப்ளூரல் திக்கனிங் இன் போத் பேஸ் சாஃப்ட் டிஷ்யூ அப்பியர் வித்தின் நார்மல் லிமிட்னு தான் அதுவும் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து எனக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் இப்போ சப்மிட் பண்ண போகிறேன். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவோம். சரி, இப்போ காம்கா சென்டருக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட அந்த ஸ்லிப்பையும் பாஸ்போர்ட்டோடைய ஒரிஜினல், அப்புறம் பாஸ்போர்ட்டோடைய ஒரு காப்பி, அதுக்கப்புறம் ரெண்டு ஃபோட்டோ இதை வாங்கிப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. முதல்ல பிளட் டெஸ்ட்டும் அதுக்கப்புறம் யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ரே ரூம் அழைச்சிட்டு போய் செஸ்ட் எக்ஸ்ரே எடுப்பாங்க. ஏன்னா இந்த காம்காவோடைய மெயின் மோட்டிவ் என்ன பர்பஸ் அப்படின்னா, நம்மளால் இந்த தொற்று வியாதி எதுவுமே வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்க்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஸோ இந்த சளி, நார்மலான சளி இருமல்லாம் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அதெல்லாம் நம்மளுடைய அப்பர் ரெஸ்பிரேட்டரியில் இருக்கும், அது எதுவுமே நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய லோவர் ரெஸ்பிரேட்டரியில் வந்தால் மட்டும்தான் அது பிரச்சனை. ஸோ இந்த பிளட் டெஸ்ட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டே ஆகும். இந்த செஸ்ட் எக்ஸ்ரேயில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா உங்களை திருப்பி வர சொல்லுவாங்க. எக்ஸ்ரேவை ரிப்பீட் பண்ணுறதுக்கு வர சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சிடி ஸ்கேன் எழுதி கொடுத்துருவாங்க. என்னுடைய கேஸில் சிடி ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க. நம்ம சிடி ஸ்கேன் போகும்போது என்னுடைய லங்ஸோடைய அந்த வால் கீழே இருக்கிற ஒரு சைடு வால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலே எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த காம்கா ஸ்லிப்போடைய சில டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த ஸ்லிப்போடைய வேலிடிட்டி 30 days. இப்போ 30 days நீங்கள் போகணும். 30 days நீங்கள் டெஸ்ட்டுக்கு போகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸ்பயர் ஆகிடும். ரெண்டாவது, இந்த ஸ்லிப்பை வந்து நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது. அதாவது ஒன்ஸ் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் டெஸ்ட்டுக்கு போகணும், இல்லை நீங்கள் போகாமல் விட்டுறலாம். 30 days ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ நீங்கள் கால் பண்ணி திருப்பி கேன்சல் பண்ணி எனக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. மூன்றாவதா, இந்த டெஸ்ட்டுடைய சென்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும், நீங்கள் எதையுமே செலக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த காம்காலிருந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ணுற சிட்டி, நீங்கள் வந்து சென்னையா திருச்சியா இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிற சிட்டியை மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அவங்களே தான் ஆட்டோமேட்டிக்காக எந்த சென்டருக்கு அலோகேட் ஆகணும், எங்கே நீங்கள் போகணுங்கிறது முடிவு பண்ணுவாங்க. அதை நீங்கள் மாற்ற முடியாது. சரி, இப்போ நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்க, நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம் அந்த சென்டருக்கு. நீங்கள் 30 days என்றைக்கு வேணாலும் போகலாம். நீங்கள் அந்த சென்டரை ஃபோன் பண்ணி எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும், என்றைக்கு லீவ் அதெல்லாம் கேட்டுக்கோங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது காமன் தான். உங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட், பாஸ்போர்ட்டோடைய காப்பி. நீங்கள் குவைத்தாக இருந்தீங்கன்னா, குவைத்துக்கு போகிறவங்களாக இருந்தீங்கன்னா குவைத்தோடைய ஒரிஜினல் விசா அதோடைய ஒரு காப்பி. அப்புறம் இந்த ஜிசிசி ஸ்லிப்பு, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஸ்லிப் ஒன்று கிடைக்கும். அது கூடவே ஒரு 2 photos கேட்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு 8 passport size photo எடுத்துக்கோங்க.
ஒயிட் பேக்ரவுண்டில் தான் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ். இதை எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே போகணும். நீங்கள் அங்கே டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்லாமா அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம், சாப்பிட்லாம், தண்ணி நிறையா குடிக்கலாம். உங்களுக்கு யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க, அதனால் நீங்கள் டெஸ்ட்டுக்கு அந்த யூரினை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பாத்ரூம் போயிட்டு வர்றது பெட்டர். ஏன்னா நீங்கள் வெளியில் வெயிலில் ட்ராவல் பண்ணி வந்துருக்கீங்க அப்படின்னா அந்த யூரினோடைய கலர் வந்து எல்லோவாக இருக்கிறது ஃபஸ்ட் யூரின் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தலையாக தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவு டிரான்ஸ்பரண்ட்டாக வரும், கொஞ்சம் நமக்கு ஃபீல் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அது ஒன்றும் பெரிய வித்தியாசத்தை கொடுக்க போகிறது கிடையாது, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். அடுத்தது நீங்கள் நர்வஸ்னஸே ஆகாதீங்க, ஏன்னா இது ஒரு காமனான டெஸ்ட் தான். நமக்கு ஏதாவது தொற்று வியாதி இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த காம்கா டெஸ்ட்டு. அதனால் நீங்கள் பதட்டப்படமோ டென்ஷனே பட வேண்டாம். பதட்டப்பட்டீங்கன்னா இன்னும் உங்களுடைய பிபி தான் ஏறும். அதனால் நம்ம வடக்கு ஜாலியாக ஃப்ரீயாக போய் எடுத்துகிட்டு வரலாம். இந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடுச்சிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கும். அதை நான் கடைசியாக சொல்கிறேன். சரி, இப்போ இதுக்கு மேலே நான் சொல்ல போகிறது, சென்னையில் இன்னும் ஒரு மெடிக்கல் சென்டர் இருக்குது. இந்த சென்டர் தான் எனக்கு அலோகேட் ஆச்சு. நான் கூகுளில் போய் ரிவ்யூ பார்க்கும்போது பயந்துட்டேன், ரிவ்யூஸை பார்த்தோன்னே. ஆனால் ரிவ்யூஸ் நல்லா இல்லை. சரி, அவ்வளோதான் போல இருக்குது. ஏன்னா வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்து எக்ஸ்ரேவை ஃபெயில் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நிறைய ரிவ்யூஸ்லாம் போட்டுட்ருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் போனேன். பட் என்னால் வந்து சிலிண்டர்லாம் மாற்ற முடியாது அப்படிங்கிறதுனால சரி வந்ததை தான் வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி போயிட்டேன். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற எல்லாமே நீங்கள் உங்களுக்கு இந்த சென்டர் அலோகேட் ஆகி இருந்தது அப்படின்னா உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மீதி சென்டருக்கு இதுக்கான சமமான வேற என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. காலை 9 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க. டெஸ்ட் எடுக்கிற டைம் 9:00 to 1:00 தான். ஆனால் 9:00 சாயந்தரம் 6:00 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மதியம் தான் டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸ் எடுப்பாங்க போல இருக்குது. நீங்கள் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா சாயங்காலம் 5:30 மேலே ஃபோன் பண்ணி ரிசல்ட்ஸை கேட்டுக்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க இருக்கிற இடம் டி நகர். டி நகரில் நார்த் உஸ்மான் ரோடு, நம்ம பாலம் ஏறி இறங்குது இல்லையா, டி நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து போகும்போது பாலம் ஏறி இறங்கும். இறங்கினோடனே ரைட் சைடில் பாரதி ஸ்ட்ரீட்டுன்னு இருக்கும், அந்த இடத்துல வந்து அவங்க இருப்பாங்க. அந்த பில்டிங்கை வெளியில் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு பழைய அடைஞ்ச பில்டிங் மாதிரி இருந்தது, பெயிண்ட் அடிக்காமல். சரி, பில்டிங்கே இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஆனால் உள்ளே பார்த்தோன்னே ஓரளவு கன்வின்ஸ் ஆகிடுச்சு, ஏன்னா உள்ளே வந்து நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஸோ நீங்கள் காலையில் போனோன்னே இங்கே வந்து செக்யூரிட்டி இருப்பார், 9 மணிக்கு அங்கே போயிடுங்க, செருப்பு எல்லாத்தையும் ஓரமாக வைக்க சொல்லுவார், வச்சுட்டு உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துருவார். இந்த டோக்கனில் நான் என்ன கவனித்தேன் அப்படின்னா அங்கே வந்து ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த ஏஜென்ட்ஸுக்கு முன்னாடியே டோக்கன்கள் கொடுக்குறாங்களா அப்படின்னு ஒரு டவுட் ஆச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு 24th டோக்கன் கொடுத்தாரு, ஆனால் 14th ஆளாகவே என்னை கூப்பிட்டாங்க. அப்படின்னா ஏஜென்ட் வந்து ஏஜென்ட்டுக்கு மீதி டோக்கன் போயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அது பரவாயில்ல, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராவது கொடுக்க வந்தாங்க அப்படின்னா ஏஜென்ட் வந்து அவருடைய டோக்கன் வச்சு உள்ளே அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது நீங்கள் உள்ளே போனோடனே அந்த டோக்கன் கொடுத்தோன்னே உள்ளே போய் உட்காந்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு, அவங்க எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸ் ஆச்சு. எல்லாம் வந்தாங்க, அப்போ தான் செட்டில் பண்ணாங்க. நம்ம அது வரைக்கும் நம்ம உட்காந்துட்ருக்கணும், சேர் இருக்கும், ஏசி இருக்கும், உள்ளே பக்காவாக இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருந்தது, ஏசியோட நல்லா இருந்துச்சு. நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டோன்னே நீங்கள் பாஸ்போர்ட்டோடைய ஒரிஜினல், பாஸ்போர்ட்டோடைய காப்பி, அதுக்கப்புறமா ரெண்டு ஃபோட்டோகிராஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கொடுக்கணும். அப்புறம் இந்த ஜிசிசி ஸ்லிப்பு, அப்பாயின்மெண்ட் ஸ்லிப் வந்துச்சு இல்லையா, அது கொடுக்கணும். கூட வந்து 5000 பணம் கொடுக்கணும். எனக்கு 5000 கேட்டாங்க. ஏன்னா ஜிசிசியில் சொல்லும்போது கம்மியாக தான் சொன்னாங்க. இவங்ககிட்ட போகும்போது 5000 கேட்டாங்க, 5000 பில் போட்டு கொடுத்துட்டாங்க. இதை வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு கார்டு எழுதி கொடுத்துருவாங்க. அந்த கார்டில் உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர், உங்கள் நேமு, நீங்கள் ஏதாவது ஏஜென்ட் மூலம் வந்திருந்தீங்கன்னா அந்த ஏஜென்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு டோக்கன் நம்பர் இது எழுதி கொடுத்துருவாங்க. இந்த டோக்கன் நம்பரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்டேட்டஸை கேட்கணும், உங்களுடைய டெஸ்ட் வந்து ஃபிட்டாக ஃபெயிலாக, ஃபிட்டாக அன்ஃபிட்டாக அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் உட்காந்துடணும் கொஞ்ச நேரம், திரும்பி உங்களை கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் போய் உங்களுடைய வலது கை லெஃப்ட் ஹேண்டு
லெஃப்ட்னா எனக்கு தமிழில் தெரியல, வலது கை நினைக்கிறேன், லெஃப்ட் ஹேண்டு தம் ஃபிங்கர் கட்ட விரல், அந்த விரல் வந்து ஒரு அஞ்சாறு தடவை வைக்க சொல்லுவாங்க. நம்ம ஃபோனில் வாங்கினோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வைக்கணும், அது வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை கேப்சர் பண்ணிக்கும். அங்கே அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு பில், 5000 ரூபா பணம் கட்டினீங்களே அதுக்கான ரெசிப்ட் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு திருப்பி உட்கார சொல்லிவிடுவாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பிளட் டெஸ்ட்டுக்கு கூப்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போ பிளட் டெஸ்ட்டுக்கு கூப்பிடும்போது முதல்ல நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய ஹைட்டு செக் பண்ணுவாங்க, அப்புறம் உங்கள் வெயிட் செக் பண்ணிவிட்டு, உங்கள் ஹைட்டு செக் பண்ணும்போதே வந்து கண் ஐ டெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, கண் எப்படி இருக்குது அப்படின்னு. மேலே வந்து முன்னாடி வந்து நமக்கு அந்த ரெகுலரான ஐ கிளினிக்கில் இருக்கும் இல்லையா, அந்த லெட்டர்ஸ்லாம் அதெல்லாம் இருக்கும், அதை வந்து நீங்கள் படிக்கணும். ஆனால் நீங்கள் பவர் கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா பவர் ஒரு பிரச்சனை இல்லை, பவர் இருந்துகிட்டே நீங்கள் படிக்கலாம். நமக்கு வந்து முதல் 3 ரூபா மட்டும்தான் பார்க்குறாங்க, அதுக்கு மேலே ரொம்ப சின்னதாக போய் இவங்க என்ன கண்ணாடியாக கொடுக்க போகிறாங்க, அதனால ஓரளவு கண் தெரியுதா அப்படின்னு. இன்னொன்று, இது ஜாபுக்கு ஜாப் மாறும், நீங்கள் எந்த வேலைக்கு போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டெஸ்டெல்லாம் கொஞ்சம் மாறும். இல்லை டிரைவர் வேலை அப்படி போகிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல கண் பார்வை இருக்கணும், அதனால இன்னும் கொஞ்சம் பார்ப்பாங்க. நான் போனது வந்து ப்ரோக்ராமர் வேலை அப்ளை பண்ணது, இந்த இருமலூர் தான் போயிட்டு வந்தேன். இந்த இருமலூர் 2 வாரமாக எனக்கு இருக்குது, ரொம்ப பயந்துகிட்டே தான் போனேன், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இது அப்பர் ரெஸ்பிரேட்டரி அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே இருக்கும் கழுத்துக்கு மேலே, அதனால் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான், உள்ளே போனால் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை, நிமோனியா அது மாதிரி ஸ்கார்ஸ் அதெல்லாம் பிரச்சனைகள்லாம் வரும். சரி, இந்த ஹைட்டு வெயிட் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு யூனியனுக்கு ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க, அந்த பாக்ஸை வச்சு நீங்கள் உங்கள் யூரின் சாம்பிள் கலெக்ட் பண்ணி அவங்க சொல்கிற இடத்துல வச்சிடணும். இங்கே என்ன எனக்கு ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்க சொன்னது அந்த ட்ரேயில் வந்து வைக்க சொன்னாங்க, அந்த ட்ரேயில் எல்லாரோடதுமே ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ அப்போ அங்கே வந்து கொஞ்சம் இவங்க மூடியான்னு கொடுத்துருக்கலாம், மூடி கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம். ரெண்டாவது, இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிளட்டு கலெக்ட் பண்ணுவாங்க, பிளட் சாம்பிள் எடுப்பாங்க. நீங்கள் பிளட் சாம்பிள் ஒரு 2-3 பாக்ஸில் எடுத்தாங்க, அந்த எடுத்தது நல்லா இருந்துச்சு, எனக்கு எடுத்த விதம் அந்த கொஞ்சம் மாடர்னாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது நம்ம ரெகுலராக எடுக்காமல் அது அந்த ஒரு ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்குது, அது வச்சோன்னே தான் பிளட்டே உள்ளே வருது, அது வரைக்கும் வரல. ஸோ அந்த மெத்தட் நல்லா இருந்துச்சு. பிளட்டு கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு MRR-ஆ ஏதோ ஒரு ஊசி போட்டு விட்டாங்க, அதாவது மீசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தட்டம்மைக்கான ஊசின்னு. எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இதை பற்றி எங்கேயுமே சொல்லலை, முன்னாடியே வந்து சொல்லலை, இந்தமாரி வேக்சினேட் பண்ணுவோம் ஊசி போடுவோம் அப்படிங்கிறது சொல்லாமல் இருந்துச்சு. அது ஒரு விஷயம், சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், எங்கள் வெப்சைட்ஸ்லேயோ இல்லை வேறு எதுலையாவது இந்த ஸ்லிப்லேயோ வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி டீட்டெயிலாக என்னென்ன எடுப்பாங்க எப்படி அப்படிங்கிற ப்ரொசீஜர்லாம் இவங்க சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சொல்லாமல் இருந்தது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஸோ பிளட் டெஸ்ட் கொடுத்து முடித்தாச்சு, கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமா நம்மளை வந்து எக்ஸ்ரேக்கு அனுப்புவாங்க, ஒரு எக்ஸ்ரே ரூம் இருக்கும். அந்த ரூமில் எனக்கு வந்து எக்ஸ்ரே கதவை கூட சாத்தலை, அவர் பாட்டுக்கு உள்ளே வரும்போதே சட்டை கேட்டுன்னு சொல்லிட்டே வந்தார். போனேன், அப்படியே எக்ஸ்ரே எடுத்தேன், ஃபஸ்ட் டைம் ஏதோ தப்பாக இருந்தது போல இருக்குது, திருப்பி எடுக்க சொன்னாங்க. அப்போவே அப்புறமா எடுத்தேன், எடுத்து முடித்தோடனே அவ்வளோதான் நம்மளை கிளம்ப ஒரு டாக்டர் கரெக்ட் எடுத்து முடித்தோடனே எக்ஸ்ரே எடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணணும், ஒரு டாக்டர் வருவார். எனக்கு ஒரு டாக்டர் வந்தார், நல்ல ஒரு வயசான ஒரு டாக்டர், அவர் நல்லா மூஞ்சியெல்லாம் கவர் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி கொரோனா டைமில் கண்ணாடி வச்சு கவர் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து உள்ளே போனோடனே சட்டையை கேட்ட சொல்லிவிடுவார், ஸோ ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பிபி செக் பண்ணுவார். பிபி செக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அவ்வளோ கலந்து சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து விரை வீக்கம் இருக்கா, அதாவது இது ஹைட்ரஸல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து ப்ரோக்ராமருக்கு போனதுனாலையோ என்னவோ தெரியல, எனக்கு அதோட கிளம்ப சொல்லிட்டார். ஸோ இதுதான், இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வெளில வந்துடுவீங்க, வெளில வந்து கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து 5:30 மேலே ஃபோன் பண்ண சொல்லுவாங்க ரிசல்ட்டுக்கு, நீங்கள் ஒரு 5:30 ஃபோன் பண்ணிங்கன்னா ஃபிட்டா அன்ஃபிட்டான்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி ஃபோன் பண்ணேன்,
எனக்கு வந்து என்னன்னா எக்ஸ்ரேல வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி எனக்கு சிடி எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ சிடிக்காக அங்கேருந்து ஆழ்வார்பேட்டை வரைக்கும் போனோம். இங்கே ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, இவங்க காம்கா அப்படின்னு சொல்லி இவங்க சென்டரை தான் கம்ப்ளீட்டானு சொல்லி வரோம், அப்புறம் எதுக்கு இவங்க வந்து ப்ரைவேட்டுக்கு அனுப்பணும்? ஒரு பெரிய கேள்வியாகவே எனக்கு இருந்துச்சு. ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் இவங்க இருக்கும், இவங்கக்கிட்ட இருக்கும்னு சொல்லி தான் இந்த காம்கா வந்து சொல்கிறாங்க. காம்காவோட சைட்டில் இந்த ப்ரைவேட்டு ஸ்கேன் சென்டரோடைய பேர் இல்லை. ஸோ இவங்க இந்த மார்வா அப்படிங்கிறவங்க எப்படி இந்த ப்ரைவேட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? சரியாக ஒருத்தர் சண்டை போட்டார் ரிசப்ஷனில், இதுமாரி நீங்கள் அனுப்புகிற ப்ரைவேட் சென்டருக்கு மட்டும் அக்செப்ட் பண்ணுவீங்களா? நானும் தான் ப்ரைவேட்டில் எடுத்துகிட்டு வந்தேன், என் டாக்டரும் தான், நான் அடுத்த ஸ்கேன் சென்டர் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் எப்படி அன்ஃபிட்னு சொல்லுவீங்க அப்படின்னு சரியாக சண்டை போட்டார். கரெக்டு தான், ஏன்னா ஒன்று காம்கா அப்ரூவ்டுனா எல்லாமே இவங்களே வச்சுருக்கணும், இல்லைனா காம்கா அப்ரூவ்டு அந்த ஸ்கேன் சென்டரும் காம்கா அப்ரூவ்டாக இருக்கணும். இவங்க வந்து எப்படி ஒரு ப்ரைவேட் இடத்துக்கு அமுச்சு அங்கேருந்து ரிசல்ட்டை வாங்குறாங்க? அங்கே ஒரு 1200 ரூபா வேஸ்ட்டாக, இங்கே ஒரு 5000 ரூபா முதல்ல, 1400 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, இங்கே ஒரு 1400 ரூபா. அந்த ப்ரைவேட் சென்டருக்கு போய் ஸ்கேன் எடுத்தது தான் வந்து எனக்கு சரியாக படலை. இவங்களே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும், அப்போ தான் ப்ராப்பரான காம்கா அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்கேன் பார்த்துட்டு எனக்கு வந்து சின்னதாக என்னுடைய லங்ஸோடைய வால் கீழே கீழ் சைடு லங்ஸோடைய வால் வந்து திக்காக இருக்குது. அது நார்மல்னு அவங்களே போட்டிருக்காங்க, நார்மலான திக்கு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் ஸ்லைட்டாக திக்காக இருக்குதுன்னு போட்டோன்னே, இல்லை சார் அதெல்லாம் வந்து அன்ஃபிட்டு தான் அப்படின்னு ரிசப்ஷனில் சொன்னாங்க. டாக்டர்கிட்ட கேட்டுகிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அன்ஃபிட் வருது அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, கவலையே படாதீங்க, இது ஒன்று தான் நாடா, இது ஒன்று தான் வேலையா, உலகத்தில் 1008 வேலைகள் இருக்குது, 1008 நாடுகள் இருக்குது, 1008 நாடு இல்லை, 190 நாடு தான் இருக்குது. ஆனாலுமே இது ஒரே விஷயத்தை வச்சு நீங்கள் ஓவராக டிப்ரெஸ்ட் ஆகிறதோ இல்லை இதுதான் வாழ்க்கை அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. நான் வந்து ஐடி ஃபீல்டில் வரும்போது முதல்ல சத்தியம் அப்படின்னு ஒரு கம்பெனி தான் அந்த கேம்பஸ்க்கு வந்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னுங்கிறது இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அறிமுகப்படுத்தப்பட்ட நேரம் எனக்கு கிடைக்கல, சத்தியமில் கிடைக்கல. அப்புறம் நான் ஃபீல் பண்ணேன், ரொம்ப வருத்தப்பட்டேன், நிறைய பேர்கிட்ட சொல்லி புலம்பிகிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு வந்து தெரியல, அது அது விட்டாச்சா. அதுக்கப்புறம் அடுத்த கம்பெனி எனக்கு கிடச்சிடுச்சு ஐகேட்டில். அடுத்த ஒரு வருஷத்துலேயே வந்து சத்தியம் வந்து பிரச்சனையில் மாட்டினாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிரச்சனையில் மாட்டி நிறையா பேர் வெளில எடுத்தாங்க. அதெல்லாம் சரி, லைஃப் நமக்கு ஒன்று பண்ணுது அப்படின்னா ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் பண்ணுது. சரி, கல்ஃப் கண்ட்ரி கிடைக்கலையா, ரைட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டேன். வடிவல் மாதிரி தூசியை தட்டிட்டு நீங்கள் மட்டுக்கு அடுத்தது பாருங்கள். லைஃப் வந்து இது மட்டும் கிடையாது, இதை தாண்டி பல வேலைகள் இருக்குது, பல நாடுகள் இருக்குது, பல ஆப்பர்ச்சுனிட்டிகள்லாம் இருக்குது. உங்களுக்கு அது வரல அப்படின்னா உங்களுக்கு அது கிடையாது அப்படிங்கிற மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. அதனால் காம்கா வச்சு ஓவராக ப்ரெஷர் ஆகிக்காதீங்க, டிப்ரெஷன் ஆகிக்காதீங்க. இதில் இங்கே நீங்கள் ஃபிட்டானால் கூட திரும்ப நீங்கள் அங்கே போய் ஃபிட் ஆகணும். அங்கே ஃபிட் ஆகலைனாலும் உங்களுக்கு லைஃப் லாங் பேன் போட்டு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க, மெடிக்கலி ஃபிட்டே கிடையாது அப்படின்னு. அங்கே போய் அன்ஃபிட்டுன்னு வாங்குறதுக்கு பதிலாக இங்கேயே அன்ஃபிட் சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கோங்க. இன்னொன்று, உங்களுக்கு எப்போவோ சின்ன வயசில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஒரு வடு இருக்குது, ஒரு ஸ்கார் இருக்குது அப்படின்னா அதை வச்சு ஒருத்தர் வந்து உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. இப்போ எனக்கு லங்ஸில் சின்னதாக ஒரு ஸ்கார் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஸ்கார் இல்லை சாரி, என்னுடைய என்னுடைய ஸ்கி இது அந்த வால் அந்த செவர் வந்து லைட்டாக கீழ் சைடு லைட்டாக வந்து திக்காக இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னா சரி, அவங்க பாலிசிக்கு அவங்க வச்சுக்கிறாங்க, ரைட், அதை நம்ம எதுவும் குறை சொல்ல வேண்டாம், எனக்கு அது வேண்டாம் அவ்வளோதான். அப்படி ஒருத்தர் வந்து உங்களை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரைட்டு, ஃப்ரீயாக விட்டுட்டு போயிடுங்க, அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம், நம்ம ட்ரை பண்ணுவோம், வரலன்னா ஏன் கவலைப்படணுங்கிறவங்க நிறைய நிறைய இப்படி தான் இருமல் வழி தான் போயிட்டு வந்தேன். நிறைய பேர் இவ்வளோ ப்ரெஷர் ஆகிறீங்க, டிப்ரெஸ் ஆகிறீங்க நிறையா பார்க்குறேன், அதெல்லாம் தேவையே இல்லை. ஜாலியாக விடுங்க, ஃப்ரீயாக இருங்க, அடுத்ததை பார்க்க ஆரம்பிங்க. ஓகேங்களா?
சரி, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகளாக இருந்ததுன்னா கீழே சொல்லுங்கள், நான் வந்து பதில் அடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, என்ஜாய் த லைஃப், வாழ்க்கை வாழ்வதற்கே நண்பா, என்ஜாய் பண்ணுங்கள், திரும்ப சந்திக்கலாம்.